கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் இன் த லார்ட், ஐ கிரீட் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைய நாட்களிலும் 2 தசலோனிக்கேயர் 3:16 பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் தாமே எப்பொழுதும் உங்களை சகல சமாதானத்தையும் உங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானமற்றவர்களாக, நிம்மதியற்றவர்களாக, தம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையே இல்லையே, ஒரு நிம்மதியே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து தேவனை நோக்கி கெஞ்சுகிறவர்களாக, மண்டாடுகிறவர்களாக திரிவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. யார் நமக்கு உதவி செய்வார், யார் நமக்கு சமாதானம் கொடுப்பார், யார் நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை மாற்ற முடியும் என்று சொல்லி அலைந்து திரிகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் நித்திய சமாதானமாக இருக்கும், நித்திய சந்தோஷமாக இருக்கும், நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய சமாதானமும் நித்திய பேரின்பமும் நமக்கு உண்டு. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் 12 வருடமாக தன்னுடைய வியாதியை வெளியிலே சொல்ல முடியாமல், தன்னுடைய வியாதியை குறித்து மற்றவிடத்திலே சொல்லி ஒரு சமாதானத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி 12 வருடம் வேதனைப்பட்ட ஒரு சகோதரி, இயேசு நடந்து போகின்ற பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டு ஆகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் விசுவாசித்தால், நம்பினாள். அதன்படி இயேசுவனுடைய வஸ்திரத்தை அவள் தொட்ட பொழுது அவள் சுகமானாள், அவர் சுகம் பெற்று கொண்டாள். பெலனை ஆண்டவர் அந்த மகளுக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு நின்று கேட்கின்றார், என்னை தொட்டது யார் என்று. அப்பொழுது சீசர்கள் சொல்கிறார்கள், இவ்வளவு கும்பல் இருக்கிறது, அநேகர் உம்மை நெருக்கி தொட்டு காரியங்கள் காணப்படுகிறதே, யார் உம்மை தொட்டது என்று நீர் சொல்வது எப்படி என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே அந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது அப்போ அந்த சகோதரி முன் வந்து, நான் தான் இப்படி வியாதியில் இருந்தேன், நான் தான் உம்முடைய வஸ்திரத்தை தொட்டேன் என்று அந்த மகள் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கடந்து போகிறதை பார்க்கின்றோம். உண்மையாகவே இன்றைய நாட்களிலும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையான ரட்சிப்பு, உண்மையான விடுதலை உண்டு. அந்த ஆண்டவரை அவள் தொட்டு அன்றைக்கு சுகம் பெற்று கொண்டது போல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமான ஒரு சமாதானத்தையும் நிச்சயமான ஒரு விடுதலையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சுகத்தோடு வாழ தேவாவியானவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். இந்த வார்த்தையினால் தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக சோத்திரம். ஆண்டவரே, அப்பா, அந்த மகளுக்கு இருந்த விசுவாசத்தைப் போல நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை ஆண்டவரே கர்த்தாவே தந்தருளி எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையின் கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.